ஹாய், சூப்பரான காளான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். காளான் கிரேவி குக்கரில் செய்ய போகிறேன், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். அதில் ஒரு பட்டை, நாலு கிராம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு கப் தாளிச்சிருக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் வெங்காயத்தை நல்லா பரட்டிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரையில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காளான் கிரேவிக்கு வந்து தக்காளி எப்போவுமே அதிகமாக சேர்க்கக்கூடாது. சின்னதாக கட் பண்ணி வச்ச காளானை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். காளான் கிரேவிக்கு குழம்பு மசாலா தூள் எடுத்துருக்கிறேன். 2 ஸ்பூன் குழம்பு மசாலா தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து மசாலா பச்சை வாசனை போகிற வரையில் வதக்கிக்கிடலாம். இதோட 1 டம்ளர் தண்ணி சேர்த்து கிளறி விட்டுக்கிடலாம். 1/4 முடி தேங்காவை எடுத்து மிக்சியில் அரைச்சி பால் எடுத்துருக்கிறேன். 1/4 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். எல்லாம் கலந்து விட்டு குக்கரை மூடி 5 விசில் விட்டுக்கலாம். அஞ்சு விசில் வந்து ஸ்டீம் போயிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதோட மல்லி எலை சின்னதாக கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.